வணக்கம் மாணவ செல்வங்களே, சென்ற வகுப்பில் 7-2 பெய்யன பெய்யும் மழை என்று சொல்லக்கூடிய பொருண்மையில் ஒரு கவிதை பேழையா நெடுநல் வாடை அப்படின்ற செயல் பகுதியில் நூல் பற்றிய குறிப்பு, ஆசிரியர் பற்றிய குறிப்பு, கூடவே அப்பாட்டில் பயின்று வந்திருக்கக்கூடிய வாகைத்திணை மற்றும் கூதிர் பாசறை துறை என்று சொல்லக்கூடிய துறை விளக்கம் திணை விளக்க பார்த்து முடிச்சிட்டோம். கூடவே நுழையுமுன் என்ற செய்தியும் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் இல்லைங்களா? நுழையுமுன் என்ற செய்தியும் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ இந்த நெடுநல் வாடையில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பாடலுடைய பொருள் என்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். போன வகுப்புலேயே நான் உங்களுக்கு விளக்கம் கொடுத்தேன். இப்பாடல் புறப்பொருள் சார்ந்த நூலாக இருப்பினும் அகப்பொருள் சார்ந்த கருத்துக்கள் உள்ளே இருக்கிறதுனால இது ஒரு அகப்பொருள் நூலாகவும் கருதப்படும் அப்படின்னு சொன்னேன். இருப்பினும் இங்கே நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய திணை பார்க்கும்போது வாகைத்திணையாக இருக்குது. அதனால் இதை புறப்பொருள் சார்ந்த நூலாக இங்கே கொல்லப்பட்டு வாகைத்திணைன்னு எடுத்திருக்காங்க. துறை பொருளாக கூதிர் பாசறை துறை கொடுத்துருக்காங்க. இதை பற்றி விளக்கம் கொடுத்துட்டேன். இதுதான் உங்களுக்கு வீட்டு பாடமாக கொடுத்துருக்கேன். ரைட், இப்போ பாடலுடைய பொருள் அதன் கூடவே மனப்பாட பாடல் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அடுத்த டிஆர்டிக்கு உங்களுக்கு இது கைகூடும். சரிங்களா, வாங்க பாட்டுக்குள்ளே போகலாம். வையகம் பணிப்ப வளநேர்வு வலையி, வலையின்னு சொல்லக்கூடாது வலை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நெட்டெழுத்துக்கணமான குற்றெழுத்து அளவெடுத்து வரும்பொழுது அதை ஓசையில் நம்ம வெளிப்படுத்தக்கூடாது, குறைக்கணும். சரிங்களா, இதான் இயல்பு. அளவெடுத்த சொற்களை இழுக்கக்கூடாது, குறைக்கணும். அப்போ வலை அப்படின்னு தான் படிக்கணும். உங்களுக்காக ஏன் அந்த சவுண்டு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால், அந்த இடத்துல ஈ அளவெடுத்து, ஈ என்ற எழுத்து அளவெடுத்து வந்திருக்கு. அது என்ன அளபடைன்றது உங்களுக்கு தெரியும். உயிரெழுத்துக்களுடைய எழுத்துக்கள் அளபெடுத்து வருவதை மூன்று வகையாக பிரிக்கலாம். ஒன்று செய்யுளிசை அளபடை, இன்னொன்று சொல்லிசை அளபடை, இன்னொன்று இன்னிசை அளபடை. இந்த இடத்துல ஈ என்ற எழுத்து அளபெடுத்து வந்ததுனால இது சொல்லிசை அளபடையை உணர்த்தக்கூடியது. அப்போ ஒரு இலக்கண குறிப்பா வலை என்ற சொல்லுக்கு இலக்கண குறிப்பு கேட்டால் சொல்லிசை அளபடையை உணர்த்தக்கூடியது. ரைட், பொருள் பாருங்க. வையகம் பணிப்ப, வையகம்னா என்ன சார்? இந்த உலகம், இந்த உலகம். பணிப்ப அப்படின்னா குளிரால் நடுங்கும்படி, குளிரால் நடுங்கும்படி. ரைட், நான் சொன்ன மழைக்காலம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அப்ப இந்த உலகம் முழுவதும் பணிப்ப அப்படின்னு சொன்னா இந்த உலகம் முழுவதும் குளிரால் நடுங்கும்படியான. வளநேர்வு வலை, வளன் ஏர்பு. இந்த இடத்துல வளன் ஏர்பு சொல்ல பிரிக்கிற நேவை பிரிச்சேன், இன்னு கூட்டால் ஏ. அப்ப வளன்னா இந்த பொருள் என்ன சார்னா வலப்பக்கமாக சூழ்ந்து கொண்டு. எது சார்? வான்மேகம். வான்மேகம் வலப்பக்கமாக வளைந்து பொய்யா வானம் புதுப்பெயல் பொழிந்தென, புதுப்பெயல் பொழிந்து என. அது என்ன சார்? பொழிகின்ற வானம் இல்லையா? அன்றைய தினம் மேகங்கள், கரு மேகங்களை வலப்பக்கமாக சூழ்ந்து கொண்டு அவ்விடத்துல புதிய மழையை பெய்தன, புதிய மழையை பொழிந்தன. அதான் புது பெயல் அப்படின்னா புது மழை அப்படின்னு அர்த்தம். பொழிந்தன அப்படின்னா பொழிந்து என அப்படின் போது பொழிந்தன அப்படின்றது பொருள். இப்ப இதுல புணர்ச்சியினுடைய அடிப்படையில சொல்லு கேட்பாங்க. பொழிந்தன என்ற சொல்லு எப்படி புணர்ச்சி இலக்கணம் தருவீங்க அப்படின்னு கேட்டா பொழிந்து கூட்டல் எனன்னு பிரிக்கணும். அப்போ வறுமொழியில் உயிரெழுத்து, நிலைமொழி ஈற்றில் குற்றியில் குறை எழுத்து. அப்போ வறுமொழியில் உயிரெழுத்து வந்து நிலைமொழி ஈற்றில் குற்றியில் குறை எழுத்து இருந்தால் இந்த குற்றிய லுகரத்தில் இருக்கக்கூடிய உகரம் மெய்யெழுத்து விட்டு ஓடுறதுக்கு நம்மக்கிட்ட ஒரு விதி இருக்குது. என்ன விதி சார் அப்படின்னு சொன்னால் உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும். உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் என்ற விதியை போட்டோம்னா அந்த உகரத்தில் இருக்கக்கூடிய குற்றியல் உகரத்தில் இருக்கக்கூடிய உகரம் நீங்கி எனக்கு கிடைத்த மாற்றம் என்ன சார் அப்படின்னா பொழிந்த் கூட்டல் என அப்படின்னு மாறும். அதுக்கப்புறம் மெய்யெழுத்து உயிரெழுத்து இணைப்பதற்கு உண்டான விதி உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்ற விதிப்படி இத்து கூட்டல் ஏ தே. அப்போ பொழிந்தென என்ற சொல் நமக்கு உருவாகும். சரிங்களா, அப்போ அன்றைய தினம், அன்றைய தினம் இந்த உலகம் குளிரும்படியாக வான்மேகமானது என்ன பண்ணுது? வலப்பக்கமாக கருமேகங்களை சூழ்ந்து கொண்டு புது மழையை பொழிந்தன. இதான் இந்த ரெண்டு வரி அடிகளுடைய பொருள்.
இப்போ இந்த இடத்துல பொய்யா வானம் அப்படின்னு ஒரு சொல்லு கொடுத்துருக்காங்க. இதற்கு இலக்கண குறிப்பு கேட்பாங்க. பொய்யா அப்படின்னா பொய்யாத, பொய்யாத அல்லது பொய்யாது அப்படின்னு ஈற்று எடுத்து கொண்டு முடிஞ்சிருக்கணும். ஆனால் எழுத்து வராமல் கெட்டு வந்ததுனால இது ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சம். இலக்கண குறிப்பு கேட்டா ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சமாக குறிப்பிடணும். சரிங்களா? ரைட். இப்போ கூடவே இலக்கண குறிப்பும் பகுவது புணர்ச்சி எல்லாத்தையும் சொல்லிட்டு வர இதுக்குன்னு தனி வகுப்பாக போக வேண்டாம். ஓகே. அப்போ ரெண்டு அடியினுடைய பொருள் தெரிஞ்சு போச்சவனுக்கு இன்றைய தினம் இந்த உலகம் குளிரும்படியாக வான்மேகமானது என்ன பண்ணுது, வலப்பக்கமாக கருமேகமாக சூழ்ந்து புதிய மழை பொழிந்தது அந்த பகுதியில். ஆற்களி முனைய, ஆற்களி முனைய அப்படின்னா யாரு சார் அப்படின்னு சொன்னா, அந்த ஆயர்கள் இருக்காங்களே ஆடு மாடுகளை மேய்க்கக்கூடிய ஆயர்கள், அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த புது மழை பொழிந்து வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதை வெறுத்தன. அதான் முனைய அப்படின்னா வெறுத்தல். முனை என்ன என்ன அர்த்தம், வெறுத்தல். அப்ப இந்த இடத்துலயும் பாருங்க, நெட்டு எடுத்துக்கு இனமான குற்று எடுத்து அளபெடுத்து வந்திருக்கு. அப்ப இந்த முனைய என்ற சொல்லுக்கு இலக்கண குறிப்பு கேட்டா அதே ஈ என்ற எழுத்து அளபெடுத்து வந்திருக்கு. அதனால சொல்லிசை அளபடியாக நம்ம பார்க்கணும். சரிங்களா? அப்ப இந்த புது மழையை அந்த ஆயர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் வெறுக்கின்றனர். கொடுங்கோல் கோவலர், கொடுங்கோல் கோவலர், தன் கையில கோளை ஏந்திருக்கக்கூடிய அந்த கோவலர் என்று சொல்லக்கூடிய ஆண்ணிறைகளை மேய்க்கக்கூடியவர்கள் இந்த புது மழையை வெறுத்தனர். அடுத்தது பாருங்க, இந்த இடத்துல கொடுங்கோல் என்ற சொல்லுக்கு புணர்ச்சி விதி கேட்டா கொடுங் கொடுமை கூட்டல் கோல் அப்படின்னு பிரிக்கணும். அப்ப நிலைமொழி ஈற்றுல மையன்னு விகுதியை நீக்கிறதுக்கு இது நம்ம பயன்படுத்தக்கூடிய விதி என்ன சார் அப்படின்னு சொன்னா ஈறுபோதல் என்ற விதி. அப்ப ஈறுபோதல் என்ற விதிப்படி மை கெட்டதுன்னா எனக்கு கிடைத்த மாற்றம் கொடு கூட்டல் கோளு. அதுக்கப்புறம் வறுமொழியில வல்லினம் வந்திருக்கு, அதற்கு இனமான மெல்லினமை தோன்றணும் அப்படின்னு சொன்னா பண்பு பெயர் புணர்ச்சியில இன்னொரு விதி இனமிகள் என்ற விதி. அப்ப இனமிகள் என்ற விதியை போட்டோம்னா கொடு கூட்டல் இங்கு கூட்டல் கோல் கொடுங்கோல் என புணர்ந்தது. அப்ப புணர்ச்சியில இது கேட்கறதுக்கு உண்டான ஒரு கேள்வியாக இது அமையும். அதே கொடுங்கோல் என்ற சொல்லுக்கு இலக்கண குறிப்பு கேட்டா இது பண்பு தொகையை சார்ந்ததா இருக்கு. அதனால இலக்கண குறிப்பு என்ன சார் அப்படின்னா பண்பு தொகை. இலக்கண குறிப்பு என்ன, பண்பு தொகை. நோட் பண்ணிக்கிட்டீங்களா, நோட் பண்ணிக்கோங்க. இப்படி புதுமழையை அந்த கொடுங்கோல் கோவலர் என்று சொல்லக்கூடிய கோளை கையில ஏந்திருக்கக்கூடிய ஆயர்கள் வெறுத்தனர். ஏருடை இணைநிறை, அப்படி ஆடு மாடுகளை மேய்க்கக்கூடிய அந்த கோவலர்கள் தன்னுடைய இன நிறை என்று சொல்லக்கூடிய பசு கூட்டங்களை எல்லாம் வேறு புலம் பரப்பி, புலம்னா இந்த இடத்துல நிலப்பரப்புன்னு எடுத்துக்கோ இல்லையா. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு புலம் பெயரக்கூடியவர்களை நம் புலம்பெயர் தமிழர்கள் அப்படின்றதெல்லாம் படிச்சிருக்கோம். அப்படி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு, அதாவது வேறு புலம் பரப்பி, எதை, தன்னுடைய இன நிறை என்று சொல்லக்கூடிய நிறையின பசு கூட்டங்களை அப்படின்னு சொல்லலாம், அல்லது ஆடு மாடுகளை எல்லாமே சொல்லலாம். ரைட். இப்படி ஏருடைய இனநிறையை வேறு புலம் பரப்பி அப்படின்னா மழை பெய்ந்து வெள்ளம் பெருக்கெடுத்து எங்க ஓடும், தாழ்வான பகுதிக்கு தான் செல்லும். அப்படி தாழ்வான பகுதியில் செல்லும் போது அங்க என்ன ஆகுதுன்னா வெள்ளம் சூழ்ந்து காணப்படுகிறது. அப்போ மேய்ச்சலுக்கு உகந்த இடமாக அது அமையாது இல்லையா. நீர்நிலை இருக்கக்கூடிய இடத்துல எப்படி மேய முடியும் ஆடு மாடுகள். அதனால அதை வெறுத்து என்ன பண்றாங்கன்னா வேறு புலம் பரப்பி செல்கின்றன. அப்படின்னா ஆணிறைகளை தன்னுடைய வேற்று நிலத்திற்கு செல்லுகின்றன. எங்க வேற்று நிலம்னா எங்க, பள்ளமான இடத்தை விட்டு மேடான நிலத்திற்கு கொண்டு செல்லுகின்றன. ரைட். அதுதான் இந்த இடத்துல ஏருடை இணைநிறை வேறு புலம் பரப்பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப பள்ளமான இடத்தை விட்டு மேடான நிலத்த பகுதிக்கு கொண்டு செல்லுகின்றனர். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இணைநிறை என்ற சொல்லுக்கு புணர்ச்சி விதி கேட்பாங்க. இது பிரித்தறியும் தன்மை என்ன சார் அப்படின்னு சொன்னா இனம் கூட்டல் நிறைன்னு எடுக்கணும். இதுல ஈற்றுல பாத்தீங்கன்னா மகர மெய் பெற்று வந்திருக்கு. அப்ப இது எவ்வகை புணர்ச்சி சார் அப்படின்னா மகர ஈற்று புணர்ச்சியை நம்ம எடுத்துக்கலாம். என்ன புணர்ச்சி, மகர ஈற்று புணர்ச்சி. அதுல சொல்லப்பட்ட ஒரு விதி என்ன சார் அப்படின்னா மவ்வீறு ஒற்று அழிந்து உயிரீறு ஒப்பவும். என்ன விதி அது, மவ்வீறு ஒற்று அழிந்து உயிரீறு ஒப்பவும் என்ற ஒரு விதியை போட்டோம்னா இந்த நிலைமொழி ஈற்றுல இருக்கக்கூடிய மகர மெய் நீங்கி எனக்கு கிடைத்த மாற்றம் என்ன சார் அப்படின்னா இன கூட்டல் நிறைன்னு வரும். அப்ப இயல்பா அப்படியே புணர்ந்து எனக்கு இன நிறை என்ற சொல் உருவாயிற்று. ஓகே. அப்ப இதுவும் ஒரு 2 mark க்வெஸ்சன்ல புணர்ச்சி இலக்கணமா கேட்பாங்க. நோட் பண்ணி வச்சுங்க. இன நிறை உங்க பாடப்புத்தகத்திலே இருக்கு, புணர்ச்சி விதியில பாத்துக்கோ. இன நிறை என்ற சொல்ல பிரித்தறியும் முறை எப்படின்னா இனம் கூட்டல் நிறை,
நிலமொழி ஈற்றில் மகரமை வந்ததுனால இதில் பயன்படுத்த வேண்டிய விதி மகரையீற்று புணர்ச்சிக்குரிய விதியாக சொல்லக்கூடிய மவ்வீர் ஒற்றழிந்து உயிரீர் ஒப்பம் என்ற விதியை போட்டால் அந்த நிலைமொழி ஈற்றில் இருக்கக்கூடிய மகரமை அழிந்துடும். எனக்கு கிடைச்ச சொல் நீன குட்டல் நிறை இன நிறை என வந்துடும். ஓகே, இப்படி ஏருடைய இன நிறை தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த இன நிறை என்று சொல்லக்கூடிய ஆடு மாடு கூட்டங்களை வேறு புலம் பரப்பி பள்ளமான இடத்தை விட்டு மேடான நிலத்திற்கு ஓட்டிச் செல்கின்றனர். புலம்பெயர் புலம்போடு கலங்கி கோடல். இப்படி பழக்கமான இடத்தை விட்டு புது இடத்திற்கு செல்வதனால வருத்தம் தோய்கிறது. எப்படி பிறகொரு நாள் கோடையில் கவிஞருக்கு இல்லை வருத்தம் தோய்ந்ததோ அது போல இந்த இடத்துல கொடுங்கோல் கோவலர்களுக்கு வருத்தம் தோய்கிறது. ஏன் பழகிய நிலத்தை விட்டு பழகாத புது இடத்திற்கு செல்ல வேண்டியதா இருக்கே அப்படின்னு ஒரு வருத்தம் தோய்கிறது. பாருங்க, புலம்பெயர் புலம்போடு அப்படின்னா ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு, பள்ளமான இடத்திலிருந்து மேடான இடத்திற்கு, பழகிய நிலத்திலிருந்து புது இடத்திற்கு செல்லுவதனால கலங்கி கோடல். கலங்கினா வருத்தம் கொள்ளுதல், கோடல்னா கொள்ளுதல் அர்த்தம். கோடல் என்ற சொல்லுக்கு பொருள் என்ன? கொள்ளுதல். அப்ப கோடல் என்ற சொல்லுக்கு இலக்கண குறிப்பு கேட்டா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், தல் அல் அம் ஐ கை வை இது போன்ற விகுதிகள் பெற்று வந்த அதையெல்லாம் என்ன இலக்கண குறிப்புன்னு சொல்லியிருக்கேன், தொழிற்பெயர். என்ன பெயர்? தொழிற்பெயர். அப்போ தொழிற்பெயரா இலக்கண குறிப்பு நீங்க எழுத போறீங்க. கோடல் அப்படின்னா வருத்தம் கொள்ளுதல் அப்படின்றது பொருள், கலங்கி கோடல். நீடிதழ் கண்ணி, இந்த இடத்துல கண்ணின்னு சொல்லும் பொழுது பூ மாலையை உணர்த்தக்கூடியது, ரைட்டா? அதையே நான் ரகரனா போட்டேனா இந்த கண்ணின்னு போட்டேன்னா கன்னி பெண்ணை உணர்த்தக்கூடியது, கன்னி ராசியை உணர்த்தக்கூடியது. ஆனா இங்க கொடுத்துருக்க கன்னி என்னவா இருக்கு? தன்னகரனாவா இருக்கு, இல்லையா? அப்ப இந்த கன்னி அப்படின்னு சொல்லும் போது பூ மாலையை உணர்த்தக்கூடியது. என்ன பண்றாங்க அப்படின்னா நீடிதழ் கண்ணி, கண்ணின்றதுக்கு பொருள் சொன்னேன் பூ மாலையை உணர்த்தக்கூடியது இல்லையா. அந்த கொடுங்கோல் கோவலர்ல பூ மாலையை சூடி இருக்கக்கூடிய அந்த கோவலர்கள் என்ன பண்றாங்க? நீ அலை கல கலாவ கலாவ அப்படின்னு சொன்னா அந்த பூக்களின் மீது என்ன ஆயிருக்கு? பெய்த மழை துளிகள் நனைந்திருக்கு, பெய்த மழை துளிகள் நனைந்திருக்கு. நீடு இதழ் அப்படின்னா நீண்ட இதழ்களை உடைய அந்த பூ மாலையில் நீர் அலை கலவா அப்படின்னு சொல்லும் பொழுது நீர் சொட்டுக்கள் நிரம்பி இருக்கின்றன. இப்படி பெய்த மழையினால நனைந்திருந்த கோவலருடைய தலையில சூடி இருக்கக்கூடிய கன்னி என்று சொல்லக்கூடிய பூக்களில பூ மாலையில நீர் திவலைகள் காணப்படுகின்றன. இது எல்லாம் என்ன ஆகுதுன்னா இப்ப மழை பெய்து குளிருது, மழை பெய்து குளிர்கின்றது, திடீரென்று தலையில சூடி இருக்கக்கூடிய பூக்கள்ல இருந்து சிந்துகின்ற அந்த நீர் சொட்டுக்கள் தன்னுடைய தோல் பட்டையில முதுகுல விழும்போது என்ன ஆகுது? ஏற்கனவே குளிரால நடுங்கி இருக்கும் போது மீண்டும் அவர்களுக்கு குளிரை உண்டாக்கக்கூடியது. இப்படி நீடு இதழ் கண்ணி நீர் அலை கலவா மெய்கொள் பெரும் பணி நலிய பலருடன். அதனால தன்னுடைய குளிரை போக்கிக் கொள்வதற்காக இல்லையா, தன்னுடைய குளிரை போக்கிக் கொள்வதற்காக மெய்கொள் அப்படின்னா தன்னுடைய உடம்பில் உள்ள பெரும் பணி என்று சொல்லக்கூடிய குளிரினை போக்கிக் கொள்ள நலிய பலருடன் அப்படின்னா தன் இனத்தாரோடு இல்லையா, மேய்ச்சலுக்கு வந்திருக்கக்கூடிய தன்னுடைய இனத்தாரோடு கை கொள் கொள்ளியர் கவுள்புடையூ நடுங்க, கை கொள் கொள்ளியர் கவுள்புடையூ நடுங்க அப்படின்னா என்ன? கை கொள் கொள்ளியர்னா கொள்ளி அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல என்ன பொருள்னா தீ, நெருப்பு. அப்ப நம்ம குளிர் காய்வதற்கு என்ன பண்ணுவோம்? தீயை மூட்டி அதன் அருகிலே அமர்ந்து குளிர் காய்வோம் இல்லையா. அது போல அந்த கோவலர்கள்லாம் ஒன்று சேர்ந்து அந்த மேடான நிலத்துல தீ மூட்டி எல்லோரும் உங்க பாடப்புத்தகத்துல கொடுத்துருப்பாங்க அதுக்கு உண்டான கருத்துப்படம், சூழ்ந்திருந்து என்ன பண்றாங்க? கைகளால சூடு ஏற்றிக்கொண்டு தன்னுடைய கன்னங்களில ஒத்தி கொள்கின்றனர். ஏற்கனவே என்ன ஆகுது? கவுள் புடையு அப்படின்னா கண்ணம்னு அர்த்தம், கவுள்னா என்ன அர்த்தம்? கண்ணம். கண்ணங்கள் நடுங்குகின்றன இல்ல குளிர்ல பாருங்க அப்படின்னு கண்ணங்கள் நடுங்கும். அது நடுங்கிறதுக்காக அந்த குளிரை போக்கிக் கொள்வதற்காக என்ன பண்றாங்க? கை கொள் கொள்ளியர் கவுள் புடுங்கு கவுள் புடையு நடுங்க, ரைட்? அடுத்தது பாருங்க, இந்த இடத்துல கவுள் புடையு அப்படின்னு சொல்லும் பொழுது ஊ என்ற எழுத்து அளபெடுத்து வந்திருக்கு. அப்போ இலக்கண குறிப்பா என்ன சார் கொடுக்கலாம் அப்படின்னா உயிர் எடுத்து அளபெடுத்து வந்திருக்கா, நெட்டு எடுத்துக்கு இனமான குற்று எடுத்து அளபெடுத்து வந்திருக்கா, அது ஊ என்ற எடுத்து அளபெடுத்து வந்து
இரண்டு அசைகளாக இருந்தால் செய்யுளி செயலப்படை, மூன்று அசைகளாக இருந்தால் அது இன்னிசை அளப்படை எடுக்கணும். அப்போ இந்த இடத்துல இது இன்னிசையா அல்லது செய்யுளிசையா அப்படின்னு பார்க்கும் பொழுது பாருங்க, ஒன்று ரெண்டு, அதாவது குறில் குறில் ஒற்று சேர்ந்தா நிறை, குறில் நெடில் சேர்ந்தா நிறை, நெடில் குறில் வந்திருக்கு, நெடில் குறில் வந்திருக்கு, நெடிலோட குறில் சேருமா சேராது இல்லையா, நெடிலோட குறில் சேருமானா சேராது. இருப்பினும் நெடில் எடுத்து மட்டும் நம்ம பார்க்கும் பொழுது அப்போ மூணு அசை வந்திருக்கு. அப்போ இலக்கண குறிப்பு என்னவா எடுக்கணும்னா இன்னிசை அளபடை. என்ன அளபடை? இன்னிசை அளபடையா எடுக்கணும். ஓகே. கவுள் புடையும் நடுங்க, கவுள் புடையும் நடுங்க மா மேயல் மறப்ப. அப்ப தன்னிடத்துல இருக்கக்கூடிய குளிரை போக்கிக் கொள்வதற்காக தீயை மூட்டி என்ன பண்றாங்க, குளிர் காய்கின்றனர். அப்படி இருந்தும் என்ன ஆகுது, பற்கள் நடுங்குகின்றன, பற்கள் நடுங்குகின்றன, ரைட். அடுத்தது பாருங்க, மா மேயல் மறப்ப, மானா இந்த இடத்துல பசு, பசு இல்லையா, மா மேயல் மறப்ப, மேய்ச்சலை மான்றத விட இந்த இடத்துல விலங்குகள்னு பொருள் எடுத்துக்கலாமே, மானா விலங்குகள், விலங்குகள் என்ன பண்ணுதான், மேய்ச்சலை மறக்கின்றன. ஏன்னா அதுக்கு குளிர் வந்துருச்சு, அதனால மேய முடியல, அந்த விலங்குகள் எல்லாம் மேய்ச்சலை மறந்தன. அதான் மா மேயல் மறப்ப மந்தி கூற. இந்த இடத்துல மந்தினா குரங்கு, குரங்குலாம் என்ன பண்ணுது, கூற நடுங்குகின்றன, குளிரால நடுங்குகின்றன, விலங்குகள் எல்லாம் மேய்ச்சலை மறக்கின்றன. பறவைகள் படிவன வீழ, மரக்கிளையில தங்கி இருக்கக்கூடிய பறவைகள் எல்லாம் குளிரினால நடுங்கி கீழே விழுகின்றன. அதான் பறவை படிவன வீழ. மூணு நிகழ்வு நடக்குது பாருங்க இந்த இடத்துல. ஒன்னு, கோவலர்கள் குளிரை போக்கிக் கொள்வதற்காக தீயினை மூட்டி குளிர் காய்கின்றன, அப்படி இருந்தும் பற்கள் நடுங்குகின்றன. காரணம், அந்த அளவுக்கு மழை பொழிந்து அந்த பகுதி குளிர் வாட்டுகின்றது. அதான் கூதிர் பானால் அப்படின்னு ஈற்றுல முடியும், சரிங்களா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மாமேயல் மறப்ப அப்படின்னு சொல்லும்போது விலங்குகள் எல்லாம் மேய்ச்சலை மறந்தன. அப்போ இந்த பாட்டின் மூலம் நடைபெறக்கூடிய நிகழ்வுகள்லாம் இதுதான். மூணாவது நிகழ்வு பார்த்தீங்கன்னா மந்தி கூற அப்படின்னா குரங்குகள் ஆனது என்ன பண்ணுது, நடுங்கி காணப்படுகின்றன. நாலாவது பாருங்க, பறவை படிவன வீழ அப்படின்னா பறவை இனங்கள் மரத்திலிருந்து கீழே விழுகின்றன, பறக்க முடியாம குளிரால கீழே விழுகின்றன. கறவை கன்று கோள் ஒழிய கடிய வீசி, கறவை கன்று கோள் ஒழிய கடிய வீசி அப்படின்னா என்ன, பசுக்கள் இல்லையா பால் உண்ண வருகின்ற கன்றுகளை, தன்னுடைய கன்றுகளை, பால் உண்ண வருகின்ற கன்றுகளை என்ன பண்ணுதான், கடிய வீசி அப்படின்னா காலால உதைத்து தள்ளுகின்றதாம். ஏற்கனவே நான் குளிரால நடுங்கி கொண்டிருக்கிறேன், நீ பால் உண்ண வந்திருக்கிறையே, என்னால கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கால்களால கடிய வீசுகின்றதாம். அதான் கறவை கன்று கோள் ஒழிய கடிய வீசி. அப்ப பால் உண்ண வந்த கன்றுகளை என்ன பண்ணுது, பால் உண்ணாமல் மறுக்கின்றதாம் அந்த பசு. குன்று குளிர்ப்பு அன்ன கூதிர் பானால், குன்று குன்றுன்னா மலையே இல்லையா, குன்று சிறி உயரத்துல இருந்தா அது குன்று, மிக உயரமா இருந்தா அதுக்கு பேர் மலை. அப்ப குன்றே குளிரும்படியாக, அதான் குன்று குளிர்பண்ண, குன்றே நடுங்கும்படியாக மழை பொழிந்து அந்த இடம் குளிருகின்றதாம். அத்தகைய கூதிர் பானால், குளிர் உண்டாக்கக்கூடிய அந்த இடத்துல தான் போர் புரிவதற்காக பாண்டிய நெடுஞ்செடியன் என்னும் மன்னன் தங்கியிருக்கிறான். அதான் அவனுடைய போர் பாசறை. அதை குறித்து தான் வாகைத்தினை, வெற்றி பெற்ற அரசனும் அவனது வீரர்களும் வெற்றியின் அடையாளமாக வாகைப்பூவை சூடிக்கொண்டு வெற்றியை கொண்டாடுவது இல்லையா, அது அவனுக்கு ஏற்ற நல் வாடையாக அமைந்திருக்கு, போர் புரிவதற்கு ஏற்ற நல் வாடையாக அமைந்திருக்கிறதுனால அது நெடு நல் வாடையாக கூறப்பட்டது. அவ்வாறு போருக்கு சென்றிருக்கக்கூடிய தலைவனை பிரிந்து இல்லறத்திலே காணப்படக்கூடிய தலைவிக்கு துன்பம் தரக்கூடிய வாடையாக இருந்தது என்ற அடிப்படையில் நெடுநல் வாடைக்கு பெயர் காரணமா இந்த ரெண்டு விதமா சொல்லலாம். ஓகேவா, ரைட். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முதல் முதல் எட்டு வரிகள் கொண்ட, எட்டு அடிகள் கொண்ட இந்த பாடல் உமக்கு மனப்பாட பாடல். மீண்ட ஒரு முறை சொல்லிடுற இந்த மனப்பாட பாடலை பாருங்க. வையகம் பணிப்ப வளநேர்வு வலை, பொய்யா வானம் புதுப்பெயல் பொழிந்தன, ஆர்களி முனைய கொடுங்கோல் கோபலர், ஏருடை இனநிறை வேறு புலம் பரப்பி, புலம்பெயர் புலம்பொடு கலங்கி கோடல், நீடுதழ் கண்ணீர் நீரலை கலவா,
மெய்க்கொள் பெருமணி நலிய பலருடன் கைக்கொள் கொள்ளியர் கவுள்புடையு நடுங்க என்ற அடிப்படையோடு இந்த எட்டு அடிகளை மனனம் செய்து பார்க்காமல் எழுதி பார்த்து அடுத்து வரக்கூடிய தேர்வில் சிறப்பாக எழுதுவதற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.